வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சொல்லுங்கம்மா சார் நிறைய பேர் கேட்குற ஒரு காமனான கொஷின் தான் திருமண தடைக்கு என்ன காரணம் அதுக்கு நீங்கள் சொல்கிற வித்தியாசமான பரிகாரம் திருமண தடைக்கு காரணம்னு எடுத்தால் நிறைய இருக்கு பொதுவா பத்தாம் பாவகம் வலுத்து ஏழாம் இடம் கெட்டு போய் பத்தாம் பாவகம் வலுத்து வலுத்துருந்துச்சுன்னா சாமியார் பாவகம் வேலை செஞ்சிரும் கும்பத்தில் கிரகம் இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் கும்பத்தில் கிரகம் இருந்தாலும் தாமத திருமணம் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான நபர்கள் உண்டு ஒரு ஜோதிடம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்களை தேடுதல் ஆன்மீக யாத்திரை போகக்கூடிய நபர்கள் வீட்டில் பஞ்சாங்கம் வச்சுக்கிறது நல்ல நாள் பார்க்குறது இதெல்லாம் கும்பந்தான் கும்பந்தான் ஜாமியார் வீடு அதில் கிரகம் இருந்தாலும் அந்த பிரச்சனை உண்டு பிறந்த நேரமும் சொல்லிடும் இவங்களுக்கு கல்யாணம் இருக்குது இல்லைங்கிறத ஒரு சிலருக்கு பிறந்த நேரம் சாமியாருக்கான விஷயங்கள் இயங்கும் ஆனா மற்றபடி பாவகங்கள்லாம் சப்போர்ட்டா இருக்கும் இது எல்லாருக்கும் பொருந்தாது ஒரு ரூட்டு எல்லாருக்கும் பொருந்தாது இது காமனா சொல்றது நம்ம இது அனுபவத்துல ஒரு ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா சிம்மலக்கணம் இந்த சிம்மலக்கணத்துக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது கும்ப வீடு கும்பந்தான் ஜாமியார் பாவகம்னு சொல்லியாச்சு சிம்ம ஒன்னு ரெண்டு துலாம் மூணு விருச்சிக நாளு தனுசு ஆறு தனுசு அஞ்சு மகர ஆறு கும்ப ஏழு அங்க போய் பார்த்திங்கன்னா சூரியனும் சனியும் சேர்ந்து சனியும் சூரியனும் சேர்ந்து சனியும் சூரியனும் சேர்ந்து பூரட்டாயி நட்சத்திரத்தில் உக்காந்துருக்காங்க அஞ்சு குடைய நட்சத்திரத்தில் அஞ்சுக்கு இந்தியில் பேர் என்ன பாஞ்ச் சரி இவங்க எவ்வளவோ பரிகாரம் செஞ்சிட்டாங்க எவ்வளவோ பரிகாரம் செஞ்சிட்டாங்க நான் ஒரே சொன்ன பரிகாரம் சார் நேராக கும்பகோணம் பக்கத்தில் திருவாரூர் திருவாரூரில் தியாகராஜர் சன்னதியில் பஞ்ச வாத்தியம்னு ஒரு வாத்தியம் இருக்குது பஞ்சவாத்தியம் அப்படின்னு ஒரு வாத்தியம் இருக்கு ஒரு பெண்மணிதான் வாசிக்கிறாங்க ஏன்னா அவங்க தகப்பனார் இறந்ததுக்கு அப்புறம் அது மெட்டல்லே அது வண்டியில தள்ளிட்டு வருவாங்க பயங்கரமான மெட்டல்ல இருக்கும் பெரிய பிரம்மாண்டமான பானை மாதிரி இருக்கும் அங்கங்க அஞ்சு ஓட்டம் இருக்கும் அதுக்கு மேல லெதர் கட்டி இருப்பாங்க அந்த தோல் சுத்தி இருக்கும் பஞ்சவாத்தியம் அந்த பஞ்சவாத்தியம் வாசிக்கிற நேரத்துல இறைவனை பிரார்த்தனை செய்யுங்க நடராஜர் தியாகராஜரை பிரார்த்தனை செய்யுங்க சனிதான் தியாகத்துக்கான கிரகம் சூரியன் ராஜாவுக்கான கிரகம் சூரியன் ராஜாவுக்கான கிரகம் சனி தியாகத்துக்கான கிரகம் சனி தான் தியாகராஜன் சனி தான் தியாகராஜன் அது கும்பகோணம் அது திருவா உங்களுக்கு திருவாரூருக்கு பக்கத்துல தான் கும்பகோணம் பக்கம்லாம் திருவாரூர் மாவட்டம் பக்கம் ஒரு காலத்துல எல்லாம் தஞ்சை மாவட்டம் தான் இன்னைக்குதான் மாவட்டங்களை பிரிச்சுட்டோம் ஒரு காலத்துல தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது கும்பகோணத்தில் அது பக்கம் தானே உங்களுக்கு திருவாரூர் அப்ப சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாளில் எப்போ பஞ்சவாத்தியம் வாசிக்கிறாங்களோ ஏன்னா கும்ப காற்று வீடு கும்பம் காற்று வீடு அப்ப நம்மளுடைய பிரார்த்தனை வந்து காற்று மூலமாக இசை மூலமாக கும்பம் குடம் கும்பம் குடம் அந்த பஞ்சவாத்திய கருவியை பார்த்தீங்கன்னா ஒரு குடம் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் அஞ்சு துவாரங்கள் இருக்கும் மெட்டல்ல ஐம்பொண்ணில் இருக்கும்னு நினைக்கிறேன் அது அதில் அது அந்த தோல் இசை கருவியில் வாசிப்பாங்க அது வாசிக்கும் பொழுது இறைவன் செவிம் கேட்பார் அந்த நேரத்துக்கு பிரார்த்தனை செய்ய ஒன்று சனிக்கிழமை இல்ல சண்டே ரெண்டு நாள் எதேன்னு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் இருந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சா அன்னதானம் பண்ணிட்டு இல்ல அன்னதானம் சாப்பிட்டுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க பட் எவ்ரி சாட்டர்டே சண்டே அந்த இது வாசிப்பாங்க டெய்லி வாசிப்பாங்க இவருக்கு வந்து அது சனியோட விழா இருக்கிறனால அங்கே சூரியன் சம்மந்தப்பட்டதுனால சூரியன் ஞாயிற்றுக்கு அதிபதி சனி சனிக்கிழமைக்கு அதிபதி அது காற்று வீடு அது அது அதனால அந்த அது வந்து அந்த நேரத்துல போய் நீங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி அந்த பஞ்ச வாத்தியம் வாசிக்கும் பொழுது இவர் அதை கேட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்து அவருக்கு திருமணம் இது சிலருக்கு நகராலாம் வாசிக்கிறதுலாம் கேட்டுக்கேன் நகரான்னு ஒன்னு இருக்கு நகரா வாசிக்கிறதுல நகரா வாசிக்கும் போது பிரார்த்தனை பண்றது இறைவனுக்கு இந்த பஞ்சவாத்தியம்னு ஒன்னு இருக்கு அது ரொம்ப அது சிவபெருமானுக்கு அந்த பஞ்சவாத்தியம் கேட்டு அந்த அந்த நேரம் பிரார்த்தனை செய்யும்பொழுது ஹண்ட்ரட் பெர்செண்ட் சக்சஸ் ஆகும் அவர் ஆனந்த நிலையில் இருக்கிற நேரம் அது இசையை கேட்டு ஆனந்த நிலை ஒரு ஆள் டென்ஷனாக இருக்கும்போது காசு கேட்டால் கொடுப்பாங்களா ஜாலியாக இருக்கும்போது காசு கேட்டால் கொடுப்பாங்களா சொல்லுங்க அவர் சந்தோஷமாக இருக்கும் தானே கொடுப்பாங்க சார் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு ஏதாவது அடியன் வந்திருக்கேன் ஏதாவது படியலங்கோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க இந்த சந்தோஷமா ஜா இந்த பிள்ளை கல்யாணம் ஆச்சு இதா போயிட்டு வா செய்வாங்களா இல்லையா அப்போ அந்த பஞ்சவாத்தியம் வாசிக்கிறதும் நகரா நகரா இசைன்னு ஒரு இசை இருக்கு அது வாசிக்கும் பொழுதும் இறைவன் கேட்பார் இது நிறைய இருக்கு இது மாதிரி நிறைய ஒவ்வொன்னு கும்பகோணம் போயிட்டு டிராவல் பண்ணி அவ்வளவு தூரம் அந்த இசையை கேட்டு அந்த டைம்ல வழிபட முடியாதவங்களுக்கு வேற ஏதாவது வித்தியாசமான பரிகாரம் அதுக்கு நிறைய மெட்டல் அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனா சில விஷயங்களுக்கு நம்ம போய் தாங்கணும் சில விஷயங்களுக்கு போய் தாங்கணும் சென்னையில இடம் வாங்கணும்னா திருநெல்வேலியில இடம் பார்த்து எப்படி முடியும் சென்னைக்கு வந்தா தானே முடியும் சென்னைக்கு வந்தா தானே சாமி முடியும் சென்னையே நீங்க வாங்க இடம் ஆசைப்படுறது எங்க சென்னையில திருநெல்வேலியில் உட்காந்து நான் ஜூம் மீட்டிங் நடந்து பார்க்க முடியுமா இங்கே நேரில் வந்து பார்த்தா தானே முடியும் நேரில் இடம் இப்போ இருக்குது சூழ்நிலை இருக்குதுன்னு பார்த்தா தானே முடியும் அது மாதிரி தான் சில இடங்களுக்கு நம்ம போய்த்தா ஆகணும் அது என்ன திருவையாறு திருவாரூர் ஒன்றும் பெரிய டிஸ்டன்ஸ் இல்லையே மிகப்பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் கிடையாது சார் அங்கே போகும் பொழுது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகுது அவங்களுக்கு அந்த அது அது வந்து காற்று ராசி அப்போ காற்று காற்று ராசியாக இருக்கிறனால அது கும்பகோணமாக இருக்கிறனால அது அஞ்சு குடையவனுடைய நட்சத்திரமாக இருக்கிறனால பூரட்டாதியாக இருக்கிறனால பஞ்சவாத்தியம் அது மெட்டல்ல இருக்கும் அந்த அந்த பஞ்சவாத்தியங்கிறது ரொம்ப ஹார்டா இருக்கும் அந்த பெரிய வெயிட் அதை வண்டி தள்ளிட்டு வந்து வாசிப்பாங்க முதல்ல ஒரு ஐயா இருந்தாங்க பெண்மணி அவங்க வந்து அவங்க வாசிக்கிறவங்க ஒரு ஆசிரியை அவங்க தலைமை ஆசிரியரா இருக்காங்க பள்ளிக்கூட ஆசிரியரா இருக்காங்க அவங்க அதை வாசிக்கிறாங்க அவங்க தகப்பனா இருக்க ஆள் இல்லையேன்னு அவங்க வாசிக்கிறாங்க இறைப்பணி செய்யறாங்க இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து சுவாரஸ்யமா சொன்னீங்க அப்புறமா வீரப்பன் அவங்களை பத்தின பத்தியும் உங்களோட வேல்யூபல் டைம் எங்களுக்கு ஸ்பென்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நன்றிமா நன்றிமா வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்